குவைத் நாட்டில் மங்காப் நகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களின் வாழ்த்துக்களோடு கழக துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்திடும் நிகழ்வாகவும் 2019 புது வருட காலண்டர் வெளியீட்டு விழாவாகவும் வரவிருக்கிற 20 தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றி முழக்க முன்னோட்ட விழாவாகவும் நடைபெற்றது. இந்த விழா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக குவைத் மண்டல அமைப்பாளர் டி வேப்பங்குளத்தைச் சேர்ந்த மதுரை எம் சக்திவேல்ராஜன் தலைமை தாங்கினார். குவைத் மண்டல அமைப்பு செயலாளர் பூலாங்கல் ராவுத்தர் கனி, மண்டல பொருளாளர் புதுகை ஆர் கே ஷாமி மற்றும் மண்டல மூத்த தலைவர் லால்குடி எஸ் முபாரக், மண்டல செயல் தலைவர் அரந்தே ஆர் கணேசன், மண்டல கௌரவ தலைவர் செய்யாமங்கலம் ஜவஹர்லால், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் மண்ணை டி கே எஸ் அன்பு, புதுகை கே பழனியப்பன், செய்யாமங்கலம் ஜம சக்திகுமார், பொறியாளர் அணி செயலாளர் மேலூர் அயோத்தி செல்வம், முதன்மை செயலாளர் ஆலங்குடி எஸ் யூசுப் கனி, இணை செயலாளர் பட்டுக்கோட்டை எம் ஆர் வீரமணி, இணைய அணி தலைவர் திருச்சி ஆ பிரபாகரன், இணைய அணி செயலாளர் திருத்துறைப்பூண்டி இ தேன் தமிழன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் தங்களை அமமுகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துரோகம் உழைத்து திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி ஓர் அரசியல் வியாபாரி எனவும், இங்கு இருக்கும் ஒவ்வொரு கழக தொண்டர்களும் தினகரன் அணிக்கே விசுவாசமாக இருப்பதாகவும் உறக்க முழக்கமிட்டு பதிவு செய்தனர். அடுத்ததாய் வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் மக்கள் செல்வரின் தலைமையில் எனவும் வாழ்த்துக்களை பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 350 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் மக்கள் செல்வர் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்போம் என சபதம் ஏற்றனர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் காடாமங்கலம் மாடசாமி, பொசுக்குடி ஜி எஸ் நீதி முனியசாமி, சம்மங்குளம் எஸ் மாரிமுத்து, புதுகை எஸ் சரத்பாபு கருணாகரன், உச்சிப்புலி பாதராமன், தேனி ஷேக் தாவூத், கன்னியாகுமரி மனோஜ், நெல்லை காதர், வல்லம் பாடல் பூமி, புதுகை ஆர் ரஞ்சித், சாய் பார்த்திபன், பெங்களூர் மனோஜ், புதுகை சிவா, மண்டல மாணிக்கம் முனீஸ்வரன், இளந்தைக்குளம் முருகேச பாண்டி, எம் செல்லச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கழக மகளிர் அணியினர் சார்பில் திருமதி பகவதி சக்திகுமார், திருமதி ஈஸ்வரி ஜவஹர்லால் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு உபசரிக்கப்பட்டது. வருங்காலங்களில் ஆளுமிக்க தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை போல், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல்,
நாளைய தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் மக்கள் சோழன் ரெட்டி தினகரன் தான் என்று உறக்க மனம் கேட்டு அந்த உறக்க மனத்தை எழுப்புவோம். அம்மாவின் நாமம் வாழ்க, தேவத்தலைவர் சின்னமன் புகழ் ஓங்குக.